நல்லதுனா பஞ்சாங்கம், கெட்டதுனா பஞ்சாங்கம், இது மாதிரி வந்து நல்லதோ கெட்டதோ எல்லாத்துக்கும் பஞ்சாங்கம் பார்த்துதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்ப புதுசா ஒரு கதையை விட்டுருக்காங்க. இஸ்ரோல ராக்கெட்டே வந்து இந்த பஞ்சாங்கத்தை பார்த்து தான் விடுறாங்க. அதுவும் செவ்வாய் கிரகத்துக்கே வந்து ராக்கெட் விடுறாங்கன்னா இந்த பஞ்சாங்கத்தை பார்த்து தான் விடுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நடிகர் மாதவன் சொல்லிட்டாப்புல அது வழக்கம் போல ஒரு பக்கம் என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி கள்ளி கள்ளி ஊத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து வழக்கம் போல மாதவனை ஆதரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி தான் பேச போறோமா அப்படின்னா சொன்னோம், இதை பத்தி நம்ம பேச போறதில்ல. அவர் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. அந்த படம் தான் ராக்கெட்டரி அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து இஸ்ரோவினுடைய முன்னாள் விஞ்ஞானி ஒரு சயின்டிஸ்டை பத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம். அவர் யாரு, என்ன பண்ணாரு, இந்த படத்துடைய கதை என்ன, அந்த மனுஷனுடைய கதை என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பேச போறோம். வாங்க வீடியோ சதீஷ்டாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். லெட்ஸ் டாக் குட் அண்ட் பேட். ராக்கெட்டரி த நம்பி எஃபெக்ட் அப்படின்றதான் இந்த படம். இந்த படத்துல வந்து நம்பி நாராயணன் அப்படின்ற ஒருத்தருடைய கதாபாத்திரத்துல தான் வந்து மாதவன் நடிச்சிருக்காரு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த நம்பி நாராயணன் அப்படின்றவர் யாரு, அவருடைய கதை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இவர் வந்து 1941 நம்ம திருநெல்வேலிக்காரர், திருநெல்வேலியில தான் பிறந்திருக்காரு. திருநெல்வேலி பக்கத்துல திருக்குறுங்குடி அப்படின்ற ஒரு கிராமத்துல வந்து இவர் பிறந்திருக்காரு. மதுரை தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு 1966 வந்து சயின்டிஸ்டா இஸ்ரோல ஜாயின் பண்ணியிருக்காரு. இவரும் கலாமையாவும் ஒன்னா வொர்க் பண்ணியிருக்காங்க. இஸ்ரோவின் தலைவரா வந்து சதீஷ் தவான் இருந்திருக்காப்ல, அப்போ வந்து கலாமையா இருந்த டீம்ல இவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேருமே வந்து வேற வேற டைரக்ஷன்ல ரிசர்ச் பண்ணிருக்காங்க. கலாமையா வந்து சாலிட் ஃபியூல பத்தி ரிசர்ச் பண்ணிருக்காரு. அதுக்கு ஆப்போசிட்டா வந்து இவர் வந்து நம்பி நாராயண் வந்து லிக்விட் ஃபியூல பத்தி ரிசர்ச் பண்ணிருக்காரு. லிக்விட் ஃபியூல் அப்படின்றது என்னன்னா வந்து கேஸை லிக்விடா வந்து ஃபார்ம் பண்ணி பயன்படுத்துறதா வந்து இந்த டெக்னாலஜி, இந்த கிரியோஜெனிக் அப்படின்ற ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சதே வந்து இவர் தான். இவர் தான் அதற்கான இன்ஜினை 1970களிலேயே வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு நபர் தான், இஸ்ரோவுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு நபர் தான் வந்து நம்பி நாராயணன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். அவர் ஒரு தமிழர் அப்படின்றது மிக பெருமைக்குரிய ஒரு விஷயமாகவும் இருந்தது. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1994 ஏன் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கன்னு தெரியல. கேரளா கவர்மெண்ட் அவங்க பண்ணல, கேரளா போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவர் மேல வந்து ஒரு கேஸை போடுறாங்க. என்ன கேஸ் அப்படின்னா, இவர் வந்து இஸ்ரோவோட தகவல்களை, ரகசியங்களை வந்து வெளிநாட்டுக்கு வந்து உளவு பார்த்துட்டாரு, வித்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேஸை ஜோடிச்சு அவர் மேல ஒரு பொய்யான ஒரு கேஸை போடுறாங்க. அவர் மட்டும் இல்லாம அவர் கூட இன்னொரு சயின்டிஸ்ட், அது மட்டும் இல்லாம வெளிநாடு, அதாவது மாலத்தீவை சார்ந்த ஒரு ரெண்டு பேரு, ரெண்டு பெண்கள், அவங்க மேலேயே வந்து இந்த வழக்க போடுறாங்க. சோ இந்த வழக்கனால வந்து அவரை பிடிச்சி ஜெயிலையும் போட்டிருக்காங்க. இந்த வழக்கு வந்து கேரளா போலீஸ் தான் வந்து ஆரம்பத்துல விசாரிச்சிருக்காங்க என்ன ஏதுன்னு. அதன் பிறகு இந்த கேஸ் வந்து பெரிய அளவுல இஷ்யூ ஆனதுனால, பெருசானதுனால அது வந்து கேஸ் சிபிஐக்கு மாறுது. சிபிஐ வந்து இந்த கேஸ் விசாரிக்கிறாங்க. இவங்க சிபிஐ என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கேஸை வந்து பயங்கரமா விசாரிக்கிறாங்க. 1996 சிபிஐ என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் மேல எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய கேஸை வந்து தள்ளுபடியும் பண்ணிடுறாங்க. 1998 சுப்ரீம் கோர்ட் வந்து இவர் நிரபராதி அப்படின்னு சொல்லி விடுதலையும் பண்ணி விட்டுறாங்க. அதன் பிறகு இவர் இஸ்ரோல வந்து ஒர்க் பண்றாரு. ஒர்க் பண்ணாலும் கூட இவர் மனசுக்கு எதுவும் சரினே படல. சோ தப்பு போனவங்களை தண்டிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கேரளா போலீஸ் மேல ஒரு வழக்கை தொடுக்கிறாரு. கேரளா ஹைகோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கேஸை எடுத்துக்கவே இல்லை, மறுக்கிறாங்க. நீங்க போனாடா வேணா அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. சுப்ரீம் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கா தொடுக்கிறாரு, கேஸ் போறாரு. அப்போ அந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வந்தவொடனே என்ன பண்றாங்கன்னா, இழப்பீடு கொடுக்குறாங்க. இழப்பீடு இவர் கேட்கிறாரு எவ்வளோ அப்படின்னா, கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு 60 லட்சம் ரூபா வந்து இவருக்கு வந்து இழப்பீடா தராங்க. எதுக்காக அப்படின்னா, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் கேஸ் போட்டிருக்காரு. இப்போ என்ன போட மாட்டாங்களா, செய்யாத தப்புக்கு இவ்வளோ பெரிய ஒரு பழிச்சொல்லு, அதுவும் தேசத்துக்காக இவ்வளோ பண்ண போ மனுஷனுக்கு இது மாதிரி ஒரு பேரை வாங்கி கொடுத்தா போட மாட்டாங்களா என்ன. அதன் பிறகு வந்து ஒரு 60 லட்சம் ரூபா வந்து இழப்பீடாக கேரளா கவர்மெண்ட் தராங்க. அதன் பிறகு இருந்தாலும் கூட இவருக்கு மனம் ஒப்பவே இல்லை. உச்சநீதிமன்றத்தில் இன்னொரு மனுவையும் இவர் போடுறாரு. அதாவது சிறையில் இருக்கும்போது மன ரொம்ப மன உளைச்சல் நான் சந்தித்தேன் அப்படின்ற மாதிரி. அதன் பிறகு வந்து கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2001 வந்து இவருக்கு ஒரு 1.3 கோடி ரூபா, ஒரு கோடி 30 லட்சம் ரூபா வந்து இழப்பீடாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இவங்க இழப்பீடு கொடுக்குறதுக்குள்ள அவர் இஸ்ரோ வந்து ரிட்டையரும் ஆயிட்டாரு. இதுதாங்க கதை. நம்பி நாராயணன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய தெரிஞ்சதோ இல்லையோ, ஆக மொத்தத்தில் நம்ம ஆளுங்க வந்து ராக்கெட்டரி படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனை தேடி விட்டாங்க அப்படின்றத உண்மை. ஸோ ஓகே, இதோட முடிச்சுக்கிறப்ப கிளம்புறது நான் சதீஷ் பாய்.